சார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு திக்கே டிவி சவுக்கு சங்கர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிவேதா பெத்ராஜ் அப்படிங்கிற ஒரு நடிகைக்கும் உதயநிதிக்கும் உதயநிதி வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னும் ஒரு ஒரு சில தகவலாம் கொடுத்து ஒரு சில அதிர்ஷ்டம் ஏற்படுத்தினார் மக்களை ஆனால் உண்மைத்தன்மை என்ன ஏன் நிவேதா பித்ராஜை வந்து இழுத்து இங்கே உலகம் கொண்டு வந்து உட்காந்துருக்காரு அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சவுக்கு சங்கரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிவேதாபெத்ராஜ பத்தியும் உதயநிதியை பத்தி என்ன பேசுனாரு அப்படிங்கிறத காமிக்கிற மக்களே அதற்கு பிறகுதான் இது ஏன் பேசினா எதுக்கு பேசினா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் அதை மட்டும் கேட்டுருவோம் நடிகர் திரு உதயநிதி அவர்கள் தன்னுடைய ரசிகைக்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு துபாயில் வீடு வாங்கி அது நல்ல மனசுல துபாயில் அந்த பணம் சொல்றேன் எந்த படத்துல அவர் நடிச்சு போய் கிரேசி ஃபேன்ன்றதான் எனக்கு தெரியல இது வரைக்கும் தெரியும் நடிச்சிருக்கிற ஒரு ஃபேன் அந்த பொண்ணு அந்த ஃபேன் பேரு நிவேதா பெத்தராஜ் அந்த இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டா அந்த ஃபேன் வந்து உதயநிதி மேல ரொம்ப பொசசிவ் இதனால வந்து நீ இந்தியால தமிழ்நாட்டுல இருந்தா தானே இந்த மாதிரி பொசசிவா இருக்கு துபாயில போயிரு அப்படின்னா அந்த தனது ரசிகைக்காக உதயநிதி அவர்கள் வாங்கி தந்த வீடு தான் துபாயில் அந்த ஜூப்ளிகேட் சொன்னாங்க அது மாதிரி லூலு மால் ஓனர் யூசுஃப் அலி வீடு இருக்கிற இடத்துல வீடு வாங்கி கொடுத்திருக்காரு

நிவேதாபெத்ராஜ் முதல்ல யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதாவது உங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன் ஐம்பது கோடி ரூபா கொண்டு போய் வீடு வாங்கி கொடுக்குறாங்க கொடுக்குறாரு உதயநிதி கொடுக்குறாருனால் முதல்ல அவங்க ஒய்ஃப் வந்து சிறப்பாக அடிப்பாங்க ஏன்னா எந்த குடும்பத்துலேயும் அடி பண்ண மாட்டாங்க ஒய்ஃப் வந்து பிச்சிருவாங்க அடுத்தது நிவேதாபத்ராஜுக்கு துபாயில் அப்படி ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஏன்னு அடுத்து நான் சொல்லப்படுறவங்கள அந்த விஷயத்தை பற்றி நிவேதா பத்ராஜ் வந்து மதுரையில் பிறந்தவங்க அவனோட பதினோரு வயசில் அவங்க அம்மா அப்பா இவங்க எல்லாரும் கிளம்பி துபாய்க்கு போய்ட்டுருக்காங்க ஸோ துபாயில் போய் செட்டில் ஆகிட்டாங்க செட்டில் ஆனவங்க அங்கே தான் வந்து ஸ்கூலிங் முடிச்சுருக்காங்க அங்கே தான் காலேஜ் முடிச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் மிஸ் இந்தியா யூஏஇ அப்படிங்கிற டைட்டிலில் வின் பண்ணியிருக்காங்க அவங்க அதே வருஷமே பார்த்திங்கன்னா மிஸ் இந்தியா வேர்ல்டு வைட் அப்படிங்கிற டைட்டிலுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு ஃபைவ் பிளேஸில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க மக்கள் ஸோ துபாயில் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அவங்க அப்பா அம்மா இவங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க அண்ட் துபாயில் அவங்களுக்கு சொந்த வீடும் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு தகவல் இதே துபாயில் உதயநிதி வீடு வாங்கி கொடுத்து நிவேதா வீடு வாங்கி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்களே முதல்ல இவங்க நிவேதா பதில் அப்பா சிறப்பாக அடிப்பாங்க ஏன் அங்கே வந்திருக்காங்க எதுக்கு வாங்கிட்டுறாங்க கேட்டிருப்பாங்க ரைட்டா ரைட் ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இந்த ஒரு தகவலே பொய்யான தகவல் அப்படிங்கிறத நிவேதா பெத்ராஜ் வந்து அவங்க அவங்க தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருப்பாங்க சரி இப்போ இந்த மாதிரி தகவல் பொய்யான தகவல் கொடுத்துட்டு போகிறதுனால எந்த இடத்துலையுமே உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலினை வந்து கலங்க வைக்க முடியாது ஏன்னா அவருக்கு அது இது ஏகப்பட்ட அலிகேஷன் வச்சுட்டுருக்கிறான் டிஎம்கே மேலே இது ஒன்று ஒன்றில் ஒன்று எக்ஸ்டாண்ட்டு போயிட்டே இருப்பார் ஆனால் இந்த ஒரு அலிகேஷன் மூலியமாக யாரை கலங்க வச்சிருக்காங்க அப்படி கலங்க வச்சிருக்காங்க அசோக் சங்கர்னு பார்த்தீங்கன்னா நிவேதா பெத்ராஜ் அவளையும் வந்து பேட்டி கொடுக்குறாங்க அழுதுகிட்டே பேசுகிறாங்க இப்போல்லாம் இல்லவே இல்லை எதுக்கு தேவையில்லாமல் பேசுங்கன்றாங்க அவங்க சொந்த ஊரே அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கிட்டத்தட்ட அங்கே தான் செட்டில் ஆகிட்டோன்ற அவங்க சொன்னாங்க இந்த விஷயம் நம்ம கலெக்ட் பண்ண தகவல்கள் ஸோ அப்போது நிவேதா பெத்ராஜை கலங்க வைக்கிறதுனால சவுக்கு சங்கர் என்ன லாபம் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரே நோக்கமாக இருந்துச்சு மக்களே இதை கண்டுபிடிக்க தான் கொஞ்சம் இறங்கணும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் அவங்க வந்து ஒரு ட்வீட் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறாங்க எப்போ போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு ஒரு போஸ்ட் போடுறாங்க அந்த போஸ்ட் எழுதியிருக்காங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஐ ஹாவ் நோ ஐடியா வாட் ஸ்டாண்டர்ட்ஸ் அட் த ரேட் ஸ்விக்கி இண்டியா அண்ட் ரெஸ்டரெண்ட்ஸ் நவ் நவடேஸ் ஆர் மெயின்டைனிங் ஐ ஃபவுண்ட் காக்ரோச் காக்ரோச் ட்வைஸ் லேட்லி இன் மை ஃபுட் ஐ எம் கோ அட்டாச் பிக் இன் த நெக்ஸ்ட் லைட் இட்ஸ் வெரி வைட்டல் டு இன்ஸ்பெக்ட் தீஸ் ரெஸ்டரெண்ட்ஸ் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் அண்ட் ஃபைன் தெம் ஹெவிலி இஃப் நாட் அப் டு த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் நவ் ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல் டு கைண்ட்லி ரிப்போர்ட் திஸ் ரெஸ்டரென்ட் ஸோ ஹெஃப்டி ஃபைன் ஆஃப் கிளீனஸ் செக் இஸ் டன் அந்த ரெஸ்டோரெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா மூன் லைட் டேக் அவே ஓஎம்ஆர் தேங்க்யூன்னு போட்டிருக்காங்க என்னன்னா இவங்க வந்து ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த சாப்பாட்டில் கரப்பாம்பூச்சி இருந்திருக்கு எங்கன்னு ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூன் லைட் டேக்அவே அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு விச் இஸ் இன் ஓஎம்ஆர் இதற்கு பிறகு இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவங்க செக்கிங் பண்ணியிருக்காங்க செக்கிங் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவலையும் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இம்மீடியட்டாக செக் பண்ணி க்ளோஷர் கொடுக்கறதுக்கு ஆர்டர் அதாவது ஆர்டர்னா அரசாங்கத்திலேருந்து ஆட்சியாக இருந்து ஆர்டர் கொடுத்த யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநி ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா அப்போ அவங்க அவங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்போல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அங்கே இந்த லாக்டவுன் சமயம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக லிபரேஷன் இருந்துச்சு அந்த சமயத்தில் ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியப்படுத்தப்படுகிறது திரு இன்ஸ்டாகிராம் மூலியமாக ஸோ அதுக்கு பிறகு அவர் கேட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க கேட்ட போய் அம்மா கரமாக வச்சுருந்துச்சின்னு சொல்கிறாங்க அவர் அந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு செக் பண்ண சொல்கிறார் அதிகாரிகளை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணி மூடிடுறாங்க பை அதிகாரிகள் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் டீம் கவர்மெண்ட்டே எடுத்து மூடுறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டு சரி இது நடந்த எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போது இப்போது எதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றியும் இல்லை விஜய் நிவேதாபுத்ராஜை பற்றியும் இவன் சவுக்ஷங்க பேசுகிறான்னு பார்த்திங்கன்னா மூன்லைட் டேக்அ அண்ட் டெலிவரி அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இது ஓஎம்ஆரில் மட்டும் கிடையாது இன்னும் அட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பார் செவன் கோபாலகிருஷ்ணா ஸ்ட்ரீட் பாண்டி பஜார் டி நகர் தமிழ்நாடு சென்னை இதே பாண்டி பசாரில் தான் சவுக்கு மீடியா அப்படிங்கிற சவுக்ஷங்க நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சேனலும் ஆஃபீஸும் இருக்குது இப்போ புரிஞ்சிருக்கும் மக்கள் என்ன கதைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கவுண்டமணி காமெடி கேள்விப்பட்டிருப்ப மக்கள் அதில் கவுண்டமணி மணி சத்யராஜ் சத்யா சத்யராஜ் பார்த்தீங்கன்னா வந்து மலபார் போலீஸாக இருப்பார் ஸோ கவுண்டமணி வந்து அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கா கான்ஸ்டபுளாக இருப்பார் அப்போ வந்துட்டு போய் சாப்பிடுவாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டோடனே ரெஸ்டாரண்ட்டில் வந்து பில் வந்துடும் அதாவது முந்நூற்றி எழுபது ரூபா பில் வந்துடும் சத்யராஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லியும் கட்டன் ராஜா ஆடுவார் அதுக்கு பில் கொடுத்துருவார் இவருக்கு காசு இருக்காது இவர் நேராக போய்ட்டே சார் வணங்க சார் நான் இந்த ஏரியா கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபுள் சார் அப்படியே சார் சொல்லுங்கள் சார் யாராவது பிரச்சனை பண்ணலாம் சார் ரெஸ்டாரண்ட்டில் அப்போது பிரச்சனை பண்ணல சார் அப்படியே சார் பண்ணால் சொல்லுங்கள் சார் நான் பார்த்துக்கிறேன் சார் இந்த முந்நூற்றி ஐம்பது ரூபா பில்லு அப்படின்னு சொல்லுவார் கொடுங்க சார் பரவாயில்ல சார் சொல்லுவார் இப்போ அப்படியே இந்த கதையை இங்கே பாருங்கள் சார் வணக்கம் சார் நான் சவுத் சங்க சார் ஆ சொல்லுங்கள் சார் சார் மாதிரி யாராவது பிரச்சனை பண்ணுவா சார் உங்களுக்கு சார் இந்த பிரச்சனையும் பண்ணலையா சார் அப்படியா சார் ஓகே சார் இல்லை பிரச்சனை சொல்லுங்கள் சார் நான் வந்து வீட்டில் பேசி போய் சாப்பிடுச்சுருவேன் சார் உங்களை அப்படியா சார் ஓகே சார் ஓகே சார் இல்லை இந்த ஒரு ரெண்டாயிரம் பில்லு நாங்கள் சாப்பிட்டோம்னாலும் வந்து ஆ போங்க சார் போங்க சார் பரவாயில்ல சார் சொல்லியிருக்கலாம் இல்லையா கனெக்டிவிட்டி கிடச்சிருச்சுங்களா உங்களுக்கு இந்த மூன்லைட் ரெஸ்டாரண்ட்டில் ஏன் இந்த தகவலை பற்றி சவுக்கு சங்கரை இதை வைத்துக்கொண்டு கொண்டு ஏன் சவுக்கு சங்கரு அன்னைக்கு நீ அழ வச்சரல இந்த மூணு ரெஸ்டாரண்ட்டை இன்றைக்கி நான் ஒன்று அழ வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு ஏன் இதை விட்டு ஓட்டிடக்கூடாது யோசிச்சு பாருங்கள் இதுதான் நாங்கள் விசாரித்தவரை நமக்கு கிடைச்ச தகவல் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்னு கிடைக்கிது ஏதோ ஒரு பெனிஃபிட்டு சவுசங்கருக்கு அந்த ரெஸ்டாரண்ட் மூலயமா கவுன் கவுண்ட் பண்ணி மாதிரி சார் அந்த முந்நூற்றி எழுபது ரூபா பில்லு அந்த மாதிரி ஸோ அதற்காக என்ன எங்கள் ரெஸ்ட்ரண்ட் சூப்பராக என்ன இருக்கீங்க எங்கேங்க வச்சிருக்கீங்க ஓகே மாதிரி வச்சுருந்தோம் சார் க்ளோஸ் பண்ணுறோம் ஏன் க்ளோஸ் பண்ணுறீங்க என்னாச்சு இந்த பொண்ணு பண்ண வேலை தான் சார் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படியே யார் சொன்னது யார் சார் உதயன் சார் சொன்னாங்க அப்படியா இப்போ சவுசங்கர் அல்வா சாப்பிட்ற அந்த விஷயம் சவுசங்கரை பொறுத்தளவுக்கு டிஎம்கே அகேன்ஸ்டா கிடச்சா பார்த்தோம் உடனே வந்து அல்வா சாப்பிட்ற கதை அப்படி இந்த விஷயத்தை எடுத்து இப்போ யார் அழைச்சா அவங்கள வித பத்ராஜா நான் அழ வைக்கிறப்பாங்க அந்த பொண்ணு அப்படின்னு அழ வைத்திருக்கிறான் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கிது மக்களே ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம தான் அப்பயே சொன்னது மக்களே சவுக்கு சங்கர் இஸ் அண்ட் எக்ஸ்டாஷனிஸ்ட் மிரட்டி பணம் வாங்குறதுல எக்ஸ்பர்ட் சில பேர் பார்த்திங்கன்னா வந்து குழந்தை கடத்தி மாட்டி பணம் வாங்குவாங்க இவன் கடத்ததுலாம் இல்லை ஒன்லி பேசுகிறது தான் பேசி பேசியே பணம் வாங்குறது இப்போ இந்த பேச்சுக்கு பயந்து பல பேர் என்ன பண்ணுறாங்க ஏன்ப்பா என்னப்பா பேசுகிற என்னப்பா பிரச்சனை உனக்கு துடு கொடுத்தா பேசாமல் இருப்பேன் அவள் தானேப்பா இந்தாப்பா துடு பாப்பா இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஆருத்ரா ஆருத்ராவில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அகெயின்ஸ்டாக பேசின சங்கர் அதுக்கப்புறம் அவங்க பணம் கொடுத்தவொடனே அப்படியே வந்து உல்ட்டாவாக பேசின தகவல் நம்ம பார்த்துருப்போம் மக்களே இப்படி பல விஷயம் இருக்கிறது ஸோ இந்த வழக்கிலும் இந்த இந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா நிவேதாபெத்ராஜை வந்து அழ வச்சதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த மூன்லைட் ரெஸ்டாரண்ட் அணி அழ வச்சல இன்றைக்கி நான் அப்படி அழை வைக்கிறேன் பாரே இதுக்கு என்ன இவனுக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கவனமணி மாதிரி தான் சார் அந்த முந்நூற்றி இருபது ரூபா பில்லு அந்த கதா மக்களே ஸோ இப்படியாக சவுக்கு சங்க சொல்லக்கூடிய எல்லா தகவலையும் உண்மைன்னு நம்பக்கூடிய மக்களுக்கு இது ஒரு ஜாஸ்தி சாம்பிள் கொடுத்துக்க விரும்புகிறோம் ஏன்னால் இதை வந்து எல்லார் வாழ்க்கையும் அடங்கியிருக்கு அதாவது அவன் சொன்ன தோரணையே பாருங்கள் ரசிகைக்கு பொசசிவாக இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு துபாயில் ஹோ வீடு வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான் ஐம்பது கோடிக்கு சரி ஓகே இப்போ நாளைக்கு வந்து இந்த நிவேதா பற்றி மேரேஜ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஈவன் தோஷீசன் ஆக்ட்ரெஸு காசிப்பிங் இருக்குன்னா கூட மேரேஜ் ஆகிறப்ப இது இதுக்கு விலக்கம் கொடுத்தாங்கணும் இல்லையா எனக்கு தெரிஞ்சு நிவேதா பத்திராஜ்க்கு மேலே எந்த காசிப்பும் இதுவரைக்கும் சினிமாவும் வரல அந்த பொண்ணு மேலே ஸோ ஷி மெயின்டைன் இன் வெரி பர்ஃபெக்ட் வே அதே மாதிரி ஒரு கோ ஆர்டிஸ்ட்டாக வந்து நடிக்கிறாங்கன்னா அவங்க நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க அவங்க ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க ஸ்டேட்டஸ் வந்து உதவி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது கேட்டிருப்பா என்ன மேட்ருன்னு கேட்டிருப்பாரு இது மாதிரி நடந்துச்சு சொல்லியிருப்பாங்க சரி நான் பார்த்து வந்து விழுந்திருப்பாங்க ஸோ திஸ் ஹேஸ் ஹேப்பண்ட் நாட் மை டேப் ஹேஸ் ஹேப்பண்ட் நான் விசாரித்த வரைகிறது ஒரு கோஸ்டார் ஸ்டார் நம்பர் வச்சுருந்தோம் ஸ்டேட்டஸை பார்க்குறது வந்து சகஜமான விஷயந்தான் இதுக்காக ஐம்பது கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு ரசிகைக்கு பொசசிவ்னஸ்ஸு இதெல்லாம் வந்து எப்படி ஒருத்தவங்க வாழ்க்கையை பாதிக்கிறது மாதிரி அவன் பேசிகிட்ருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியுது மக்களே உதயக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹி இஸ் மேரிட் கோட்டை கிட்டு இப்போ பயணம் மறைச்சோம் போகிற மாதிரி இருக்கிறார் இருக்கிறார் திங்க் அபவுட் நிவேதா பைத்ராஜ் ஏனால் இவனுடைய கோர் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட் டு மேக் உதயநிதி கிரை கிருத்திகா க்ரை மேக் நிவேத பத்ராஜ் கிரை ஏண்டா சோத்தில் வந்து கர்பாம்பூச்சி வந்து போட்டு சமைச்சு வச்சு தான் என்னையா பண்ணுவாங்க கம்ளைண்ட் தான் பண்ணுவாங்க அதிகமாக திம்பாங்க ஏன்னா சிக்கனாக திங்கிறதுக்கு கருப்பா மூச்சு சாப்பிட்ற சிக்கனாக சாப்பிட்லாம் பட் நாள் கர்பாம்பூச்சி அதான உண்மை ஸோ இப்படிப்பட்ட நபர் சவுக்கு அப்படிங்கிறது இங்கே அகெயின் ஒரு கேஸ் எக்ஸ்போஸ் ஆகுது மக்களே ஸோ இந்த வழக்கு இதற்கு தான் இதுக்கு தான் பேசப்பட்டுச்சு இந்த பேச்சுன்றதை நமக்கு தெளிவாக தெரியுது ஏன்னா நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்